சூப்பர்ண்ணே. வெல்கம் டு நெல்லை பேர்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கேஜிக்கு வந்து புதுசாக ஒரு ரெண்டு ஜோடி புறா வேண்டு வந்திருக்கோம். அது என்ன புறா, அந்த புறா எப்படி இருக்குன்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஒரு அன்பாக்சிங் வீடியோ இப்போ தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டலாம்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கர்ணம் புறா. இது ஆக்சுவலாக நான் வந்து முன்னாடியே ஆர்டர் போட்டு தெரிஞ்ச ஃப்ரெண்டுகிட்ட வந்து ஆர்டர் போட்டு முன்னாடியே இது வந்து சின்ன சிக்காக இருக்கும்போதே கேட்டு வாங்கியிருந்தேன். இதோடைய பேரண்ட்டு எப்படி கர்ணாடிக்கு நான் எல்லாமே தெளிவாக பார்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கு பேரண்ட் கர்ணம் எப்படி அடிக்கி எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் சிக்கு அந்த மாதிரி. கலருமே ஒரு சூப்பரான ஒரு நல்ல கலரில் தான் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பிளாக் மாதிரி. இந்த ரெண்டும் ஒரு செட்டு. ஆனால் இதோடைய பேரண்ட்டு பக்கவாக கர்ணாடிக்கு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த செட்டும் ஒரு சூப்பரான கலர் தான். ஒரு ரெட்டும் ஒரு ஒயிட்டில் பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி ஒரு வித்தியாசமான கலரில் இருக்குது. இது ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட்டு ஒன்று. மொத்தம் ரெண்டு பேர். ஆக்சுவலாக அந்த ரெண்டு செட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட் வந்து சூப்பராக வந்து கர்ணாடிக்கு. இந்த சிக்கோட பேரண்ட்டு எப்படி கர்ணாடிக்குது அப்படின்னு சொல்லிலாம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க. ஆனால் புறா கொடுத்தவர் சொன்னவர் பார்த்தீங்கன்னா இந்த செட்டை மட்டும் நீங்கள் யார்ட்டையும் கொடுத்துறாங்க, ஒரு சூப்பரான செட்டு, அந்த கலரும் இந்த லேசர் அந்த மாதிரி கலர் கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில். அந்த செட்டு கூட யார் கேட்டாலும் நீங்கள் கொடுங்க, அந்த செட்டு மட்டும் கொடுத்துறாதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். எது எப்படியோ நமக்கு எது அமைதோ அப்படி யாரும் கேட்டாலும் கொடுத்துருவேன். இல்லைனா கூட நம்மகிட்ட கூட இருக்கும், இதில் வந்து சிக்கன் இருக்கும். ஏன்னா எப்படி இது இன்னும் ஜீரோ களி தான், இன்னும் ஒரு 6-7 மாதம் வளர்க்கணும். யார் கேட்டாலும் கொடுத்துருவேன். அப்படி வாய்ப்பு இல்லைன்னா நம்மகிட்டயே கடந்து டெவலப் ஆகும். இப்போ தான் நம்ம வந்து நம்மகிட்ட மற்ற ஃபேன்சி ஐட்டங்கள் கிடக்கு, கர்ணம் மட்டும் இல்லை. சரி அப்படின்னு சொல்லி கர்ணமும் வாங்கும்னு சொல்லி வாங்கியிருக்கோம். இப்போ தான் வந்திருக்கு. இதுக்கு லைட்டாக வைம்ரால் டானிக் ஒரு 4 சொட்டு கொடுத்து தான் உள்ளே விடணும். இன்னும் டேப் அடிக்கல, டேப் அடித்து போடணும். மற்ற புறாக்கள் வெளியே போகிற மாதிரி கூண்டு அடைச்சி தான் வச்சுருக்கேன். இடம் பழகிற வரைக்கும் சிக்கு தான், இன்னும் ஒரு வாரத்தில் பழகிறோம். இது கர்ணம் அடிக்கும்போது நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.